ஒரு சாதி குறியீடோ ஒரு மத குறியீடோ ஒரு கடவுள் வழிபாட்டு குறியீடோ இல்லை. ஆனா பொதுவாகவே உங்களை போன்ற ஆட்கள் சொல்லியிருக்கீங்க, இலக்கியத்துல மெய்யியல் கோட்பாடு இருந்திருக்குன்னு பல தமிழ் தேசியம் பேசுறவங்க சொல்லிட்டே கூட வராங்க. இப்ப இது முரண்பாடா இல்லையா? இது ஒரு மிகப்பெரிய ஆட்டங்களில் ஒரு பகுதியில் ஒரு இடம் தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய உலக நாகரிகம் அமைக்கிறதுக்கு ஒரு அடிப்படை மெய்யியல் கோட்பாடு தேவை. இப்போ சூரியன் வழிபாடு, சந்திரன் வழிபாடு, இயற்கை வழிபாடு, முன்னோர் வழிபாடு. ஏன்னா நம்ம வந்து இலக்கியத்தில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவனை வானுரை தெய்வத்தில் வைக்கப்படும், ஓகே, முறை செய்து வேலை செய்ய மன்னனை இறையன்னு வைக்கப்படும், இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா உங்களுக்கு முதல் சங்கமே பார்த்தீங்கன்னா, முதல் சங்கத்தில் பாண்டிய மன்னன் பேர் எப்படி வரும்? சிவன்றும் அது. இப்போ முதல் சங்கத்திலேயே நம்ம இறைவனாக கும்பிடுற ஒரு ஒருவருடைய பெயர் வந்து இறை ஒருவருக்கு மன்னனுக்கே சிவன் தான் பேர். மன்னனுக்கே சிவன் பேர் தமிழ் வளர்த்துருக்கான். அப்போ அது இல்லாமல் அகத்தியர்கள் பேர் இருக்குது, நிறைய பேர் உங்களுக்கு, அதேமாதிரி தொல்காப்பியர் காலமும் நிறைய நம்மக்கிட்ட இருக்குது, வள்ளுவர் காலத்துலேயும் நிறைய இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட ஒரு மெய்யியல் கோட்பாடு இருந்திருக்கு. நீங்கள் செஞ்சீங்க ஜாதி இல்லைன்றீங்க, ஆனால் சமூகங்கள் இருந்திருக்கு. நீங்கள் அது அந்த நல்லா போய் பார்த்தீங்கன்னா தந்தம் செய்கிற சமூகம் இருந்திருக்கு, உழுகுடிகள் இருந்திருக்காங்க, நெசவு இருந்திருக்காங்க, பொற்கொள்ளர்கள் இருந்திருக்காங்க, இப்போ படகு செய்கிறவங்க இருந்திருக்காங்க. எவ்வளோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் டவுனே சொல்கிறார் அமர்நாத் ரமேஷன்லாம், ஒரு மிகப்பெரிய தொழில் நகரம்ன்றார். தொழில் நகரத்தில் ஜாதின்றது ஒன்றும் இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களை அடிப்படையாக செய்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது தான் ஜாதி. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மொட்டை அடித்தாங்கன்னா உங்கள் குழந்தைக்கு மொட்டை அடிப்பீங்க, உங்கள் பேரனுக்கு மொட்டை அடிப்பீங்க, அப்போ ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போவீங்க, உங்கள் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களை அடிப்படையை வச்சுருப்பீங்க. இதை தான் நம்ம இப்போ ஜாதின்னு சொல்கிறோம். ஆனால் ஜாதின்ற ஒரு வார்த்தையே வந்து தமிழில் இல்லையே. இப்போ நான் நீங்கள் சொல்கிற மாதிரி தொழில் சமூகங்கள் அப்படின்னா தொல்காப்பியத்திலே இருக்குது அப்படிங்கிறனா நீங்கள் எடுத்து காட்டலாம். ஜாதின்றது இலக்கியத்தில் இல்லையே, ஜாதின்றது இலக்கியத்தில் இல்லை. இப்போ தான் நம்ம வந்து அது கட்டமைச்சிருக்கோம். அதை வச்சு கூட வலங்கை இலங்கை பிரச்சனை வந்தப்பறம் தான் ஜாதியை கொண்டு வராங்க. நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு மக்களுக்கு முறையாக வேலை செய்யறதுக்கு ஒரு மெய்யியல் கோட்பாடு வேணும். அந்த மெயில் நேரம் உங்களுக்கு தெரியும் அழகாக எவ்வளோ அழகாக சொல்கிறது, குறிஞ்சி முல்லை மருதமைகள் அதுக்கான கோட்பாடுகள் அதுக்கான கூறுகள் எவ்வளோ அழகாக தமிழ் சமூகத்தை மெய்ய ஒரு மெய்யியல் கோட்பாடை கட்டமைச்சிருக்காங்க. அதனால் இப்போ கிடைச்சது வச்சுக்கிட்டு அதே சமயத்தில் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி சொல்லிட்டதால நாளைக்கு ஏதாவது பொருள் கிடைச்சி மறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஐயோ நம்ம முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டோமே சொல்லிட்டோமே நம்ம வந்து கடவுள் இல்லைன்ட்டோமே, இப்போ நாளைக்கு ஒரு குட்டி செல்லை கிடச்சி அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைக்கிற தன்மை கூட வரலாம். நான் என்ன சொல்லணும்னா அதை வந்து ஒரு ஒரு மெய்யலாக பாரு. என்னை வந்து வழிபடுறதுக்கு இப்போ உங்கள் ஆஃபீஸுக்கு வரணும்னா அட்டெண்டன்ஸ் போடணும், காலைல ஒழுங்காக வந்தாலும் ஒழுங்காக வெளியே போகணும், அந்த மாதிரி ஒரு ஒரு அமெரிக்கா வச்சுருக்கீங்க, நெறிகள் இருக்குது. அந்த நெறி தான் நம்ம மெய்யல்னு சொல்கிறோம். நம்ம வந்து வானத்திலிருந்து குதித்த கடவுள் பற்றி பேசுவதில்லை. நம்ம வந்து நம்ம கிட்ட முன்னோர்களுடைய பண்பாடு அவங்க பழக்க வழக்கங்கள் அதை தான் மெய்யல் கோட்பாடு வச்சுருக்கோம், அதை தான் நம்ம பேசணுன்றோம். இது வரைக்கும் கிடைச்சதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எதையுமே உறுதி பண்ண முடியாது. ஆனால் இனிமேல் கிடைக்க போகிறத மறைச்சிங்கன்னா அது வந்து மிகப்பெரிய வரலாற்று பிழையாகும். இப்போ ஒரு சாபால் ஐயா சொல்கிறது என்ன எடுத்துக்க முடியுதுன்னா, வைகுநதி நாகரிகத்தை இன்னும் அதிகமாக ஆராயும் போது இறை வழிபாட்டுக்கான மெய்யல் கோட்பாட்டுக்கான ஆதாரங்கள் கிடைக்கும்னு சொல்கிறீங்க? நிச்சயமாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அது இல்லாமல் இதுவரைக்கும் நம்மளோட ஆய்வு முறைகளை உலக அளவுக்கு மாற்றணும், உலக தரங்களை இதில் கொண்டு வரணும். அதே மாதிரி கிடைக்கிற விஷயத்தை அரசியல்படுத்தக்கூடாது, கிடைக்கிற விஷயத்தை தமிழர் நாகரிகமாக தான் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி தமிழர் நாகரிகம் வந்து உலகளாவிய நாகரிகம். இன்றைக்கி இந்த ஆய்வை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் பார்க்கல, இன்றைக்கி உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ உலகத்தில் இருக்கவங்க பார்க்குறப்ப ஆனால் நமக்குன்னு ஒரு நாடுன்ற சும்மா இந்திய நாடுன்னு ஒரு ஒரு நமக்கு 67 வருஷமாக நமக்கு ஒரு நாடுன்னு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த நாடு இந்த இடத்துடைய பெருமையை உலகம் பேசணும். இதே வந்து தமிழர் நாகரிகமாக தான் உலகம் முழுக்க கொண்டு போகும். இறுதியாக அந்த கேள்வி முன்வைக்க விரும்புகிறாங்க ஐயா, நீங்கள் வந்து கடல்சார் தொன்மை ஆய்வாளருங்கிறதுனா இதை வந்து பல தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆய்வாளர்கள்ட்ட முன்வைக்கும் போது அவங்க சொன்ன விஷயமும் நீங்கள் சொன்ன விஷயமும் ஒத்தே தான் இருந்துச்சு. என்னென்னா இலக்கியங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நமக்கு பல சான்றுகள் இருக்குது, ரொம்ப 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 முதற் சங்கத்து வரைக்கும் போகுது. ஆனால் நமக்கு நிலவியல் சான்றுகள் கிடைக்கவே இல்லை, இப்போ தான் கிடச்சிருக்கு. ஒரு வேளை கடலுக்குள் சென்றால் இதைவிட அதிகமான சான்றுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா? இருக்குது. இப்போ நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து மடகாஸ்கர் போகிற வரைக்கும் முழுகி போன தீவுகள், தமிழகத்தில் ஒரு 21 கிலோமீட்டர் கடலுக்குள்ள 45 மீட்டர் ஆழம் வரைக்கும் முழுகி போன சான்றுகள் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்னா என்னுடைய வரலாறு எனக்கு இருக்குன்னு நம்பினா தான் நம்ம தேட முடியும். நிச்சயமாக நீங்கள் யாரோ சொன்னாங்க உங்கள் வரலாறு எப்படி சொல்ல முடியும்? நம்முடைய வரலாறு வந்து மிக தொன்மையான வரலாறு. ஏன்னா சிந்துவெளி நாகரிகம் சொல்கிறீங்க, சுமேரியன் சொல்லி, இதுக்கெல்லாம் உலக வரலாறு இல்லை. சீன நாகரிகம் இருக்குது, ஆனால் தமிழருக்கு மட்டும் உலக வரலாறு இருக்குது. நீங்கள் வந்து ஐரோப்பியா எடுத்துக்கோங்க, ஆசியா எடுத்துக்கோங்க, ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்க. ஆஸ்திரேலியா பழங்குடிகள் 45,000 வருஷம் பழங்குடிகள். இப்போ அங்கே கூட மங்கை மங்கைன்னு தான் சொல்கிறாங்க, அணங்கு அணங்குன்னு சொல்கிறாங்க. அது 45,000 வருஷம் முடி போனால் அதை தனிமையாக இருந்த ஒரு மக்கள், அதாவது ஒரு வழி பாதையை போன மக்கள் பேசக்கூடிய மொழியாகவே தமிழ் தான் இருக்குது. அப்போ மெக்சிகன் நாகரிகத்தில் தமிழ் இருக்குது, அர்ஜென்டினா தமிழ் இருக்குது, கனடாவில் தமிழ் இருக்குது, ஆப்பிரிக்கா முழுக்கும் தமிழ் இருக்குது. கேமரூன் ஸ்பீக்ஸ் தமிழ் நெட்டில் போட்டிங்கன்னா தெரியும். இவ்வளோ பெரிய நாகரிகத்தை நீங்கள் எதுக்கு சிந்து வழியோட தொடர்பு பண்ணுறீங்க? என்னுடைய நாகரிகத்தை ஒரு குறிப்பிட்ட பெரியவனா அங்கே போனாங்கன்னு சொல்லிக்கலாம். அப்போ சிந்து வழி நாகரிகம் இங்கே வந்ததுன்றது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். நமக்கான நாகரிகம் நீங்கள் இன்றைக்கி கூட ஓலைச்சுவடியில் ஒரு தமிழ்நாகரிகத்தை பார்க்குறீங்க, இல்லை கல்வெட்டில் பார்க்குறீங்க, இல்லை சிற்பத்தில் பார்க்குறீங்க,
ஒரு பாறை ஓட்டில் படிக்கிறீங்க இல்லை பழங்கற்காலத்தில் பார்க்குறீங்க, ஏன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கக்கூடாது தான் கேட்குறோம். அதாவது இன்டர்டிசிப்ளினி இன்டகிரேட்டட் ரிசர்ச் பண்ணிங்களா தான் ஒரு தமிழ் நாகரிகம், அதாவது கடல் சூழ்ந்த ஒரு தமிழகம், அதில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை இதோடைய வரலாறு பேசுங்க தான் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாச விக்டர் ஐயா போன்ற பல உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள், உங்களுக்கு நெருங்கிய ஆய்வாளர்கள் கூட குமரி கொண்ட கோட்பாடை தான் ரொம்ப அதிகமாக முன் வச்சிருக்கிறாங்க. ஐயா பாவாணர் முதற்கொண்டு அதான் முன் வச்சிருக்காங்க. பாவாணர்லாம் சொல்ல சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து கடல்லே போனோம். நான் வந்து இதுக்கு குறிப்பாக இதுக்கு நெய்தல் பரதகுல மக்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இந்த நெய்தல் மக்கள் வந்து இன்றைக்கும் அந்த அந்த துணிவோடு இருக்காங்க. எதுவுமே குறிஞ்சி மக்கள் இன்றைக்கி மலைகளில் இன்றைக்கி நாகரிகம் உருவாகி 60 வருஷத்தில் பல இடத்துல சாலைகள் போடுறாங்க, பல இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ வந்து நான் உண்மையிலேயே நான் நன்றி சொல்வது எதுக்குன்னா குடிமராமத்து பணிகள். இப்போ மக்கள் ஆர்வம் கொண்டு குடிமராமத்து பண்ண கீழே இருக்கிறதுலாம் வருது. 10 அடிக்கு கீழே தோண்டிங்கன்னா வரலாறு வருது. இப்போ நான் அண்மையில் கலையூர் ஊருக்கு போயிருந்தேன். அங்கே குடிமராமத்து பணியில் ஒரு ஊரணியை சரி பண்ணுறாங்க. சரி பண்ணுறப்ப கீழே முதுமக்கள் தலை கிடைக்கும். அப்போ பரமக்குடி நாகரிகம் இல்லை வைகை ஆற்றல் நாகரிகம் தான். இப்போ மிகப்பெரிய கண்மாய் நீங்கள் உங்களுக்கு ராமநாதபுரம் கண்மாய் அங்கெல்லாம் கூட நிறைய கீழே தோணுன்னா கிடைக்கும். அதாவது நான் என்ன சொல்லணும்னா 2-3 தளத்துக்கு மேலே தான் இப்போ இருக்க நாகரிகம் இருக்குது. நீங்கள் ஒன்று கீழே போனீங்கன்னா உங்களுக்கு கடல் ஆய்வு பண்ணிங்கன்னா இன்றைக்கும் மண்ணுக்கு கீழே தோணிங்கன்னா நம்ம வரலாறு மேலும் மேலும் கிடைக்க வாய்ப்பாக இருக்குது. நம்ம வந்து மகாபாரதத்துக்கு சொன்ன பெருமணவூர் பண்ணி கூட காளைராஜனையா அந்த பகுதியில் நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. பேசியிருந்தப்ப அவர் சொன்னார் பெருமணூர் நாகரிகமாக பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் கீழடி இன்று ஒரு பகுதி பேசுகிறீங்க, மணலூரை சுற்றி உள்ள பகுதி பாண்டிய நாடு ஆட்சி பண்ண மணலூர் சுற்றி உள்ள பகுதி நான் மாடக்கூடும் பேசுகிறேன்னா ஐயா காளைராஜையே சொன்னாங்க. இப்போ நிறைய பேர் இந்த இந்த பணியில் இருக்கவங்களை இதுவரைக்கும் ஆர்வம் உள்ளவங்களை தொகுத்தாலே இன்னும் நிறைய விஷயம் வெளியே வரும். வேதசலங்கையெல்லாம் ராமநாதபுரத்தில் முழுக்க முழுக்க ஆய்வு பண்ணுவாங்க, சாந்திலிங்க ஐயாலாம் முழுக்க முழுக்க ஆய்வு பண்ணுவாங்க, அவங்களையும் கூப்பிட்டுவாங்க.